மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னென்ன காலை வணக்கங்கள் மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களாம் மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை குறிவிட்டீர்களா நன்றி நான் நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வி என்புடன் பதிப்பேன் நான் நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வி என்புடன் பதிப்பேன் நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன் அனைவருக்கும் என்னைய காலை வணக்கங்கள் மாணவ கண்மணிகளை நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது திருக்குறளில் பொருள் செயல் வகை என்ற அதிகாரத்தையும் கூடா நட்பு பகைமாட்சி குடிசெயல் வகை என்ற அதிகாரங்களைப் பற்றியும் பார்த்தோம் பொருள் செயல் வகை தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலைச் செய்வது மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பதை போன்றது ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும் அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதைவிட வேறு இல்லை கூடா நட்பு பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் கொலைக்கருவி மறைந்து இருக்கும் அதுபோல் அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்து இருக்கும் என்பதை உணர வேண்டும் பகைமாட்சி சுற்றத்தானிடம் ஒருவன் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படி பகைவரின் வலிமையை எதிர்கொள்வார் மனத்தில் துணிவு இல்லாதவராய் அறிய வேண்டியவற்றை அறியாதவராய் பொருந்தும் பண்பு இல்லாதவராய் பிறருக்கு கொடுத்து உதவாதவராய் இருந்தால் எளிதில் பகைக்கு ஆட்பட நேரும் குடிசெயல் வகை விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுபவரின் குடி உயர்ந்து விளங்கும் குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர் இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம் மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன் இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக நல்குறவு இரவு கயமை போன்ற அதிகாரங்களில் இருக்கக்கூடிய குரல்களை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் காண இருக்கின்றோம் பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மணவர்களின் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமின் நூற்றி ஐம்பத்தி ஆறினை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டீர்களா நன்றி நல்குறவு நல்குறவு என்றால் வறுமை நல்குறவு என்பது வறுமை ஏழைகளினுடைய மனவேதனையை கூறக்கூடிய அதிகாரம்தான் நல்குறவு என்பது இன்மையின் இன்னாத தியாததின் இன்மையின் இன்மையே இன்னாதது இன்மையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இன்மையின் இன்மை இன்மை என்பது வறுமை இன்மை என்ற சொல் வறுமை என்ற பொருள் இன்மையின் வறுமையை விட இன்னாதது இன்னாதது இன்னா என்றால் துன்பம் இன்னாதது என்பது துன்பமானது வறுமையை விட துன்பமானது யாது எனின் வறுமையை விட ஒருவனுக்கு வறுமையை விட துன்பத்தை தருவது யாது என்று கேட்டால் இன்மையின் வறுமையை விட இன்மையே வறுமையே இன்னாதது துன்பம் செய்வது வறுமையைப் போல ஒருவனுக்கு துன்பம் தருவது யாது என்றால் அந்த வறுமையைப் போல துன்பம் தருவது வறுமைதான் அந்த வறுமையை தவிர வேறு எதுவுமே இல்லை அதனை போன்ற துன்பம் என்பது வேறு எதுவுமே கிடையாது வேறு எவற்றாலும் ஒருவருக்கு இன்னல் என்பது ஏற்படாது அளவுக்கு அதிகமான இன்னல்கள் துன்பங்கள் ஒருவருக்கு எதனால் ஏற்படுகின்றது என்றால் அந்த வறுமையினால் தான் அதனை விடவும் ஒருவருக்கு துன்பத்தை தரக்கூடிய நிகழ்வு என்பது ஏதாவது இருக்கின்றது என்றால் நிச்சயம் எதுவுமே இல்லை அந்த வறுமையானது ஒருவருக்கு தருகின்ற துன்பத்தை தவிர வேறு துன்பங்கள் என்பது அவனுக்கு எதுவுமே இருக்காது உண்ண உணவு இல்லாமல் இருக்கும் சரியான உடைகள் இல்லாமல் இருக்கும் இருப்பதற்கு இடம் என்பது இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை என்பது வறுமையானது அதிலும் மிகவும் கொடுமையானது அதனைத் தவிர துன்பம் தரக்கூடிய நிகழ்வு ஏதேனும் இருக்கின்றதா என்றால் வேறு எதுவுமே கிடையாது வறுமையை ஒப்பது வேறில்லை என்ற கருத்தை தோன்ற இன்னாமையைப் போல இன்னாதது இன்மையே என்று வள்ளுவர் கூறுகின்றார் வறுமையினால் இந்த பிறப்பினுடைய இன்பங்களை அனுபவிக்கவும் அவனுக்கு வழி என்பது இல்லை மறுபிறப்பை என்னவும் அவனுக்கு நிம்மதி இருக்காது அதனால்தான் இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் வலியுறுத்துகின்றார் ஒருவனுக்கு வறுமையை விட துன்பத்தை தரக்கூடிய நிகழ்வு என்பது வேறு எதுவுமே இல்லை என்று இன்மையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது வறுமையைப் போல ஒருவனுக்கு துன்பம் தருவதே யாது என்றாள் வறுமையைப் போல துன்பம் தருவது வறுமையே வேறொன்றுமில்லை புரிந்ததமானவர்களே நன்றி இரவு இரவு என்பது இரத்தலை குறிக்கின்றது பிறரும் சென்று இறந்து வாழ்தல் யாசகம் கேட்டு வாழ்வது வறுமையால் பொருளை பெற விரும்பி தன்னுடைய நிலையை குறித்து கொண்டு கொடுப்பவரை உயர்த்தி புகழ்ந்து கேட்டலே இறத்தல் என்பது கரப்பிடும்பை இல்லாரைக் காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்குகிடும் கரப்பிடும்பை இல்லாரைக் காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்குகெடும் கரப்பிடும்பை கரம்பு இடும்பை கரும்பு என்பது மறைத்தல் இடுமை என்பது குற்றம் துன்பம் மறைக்கக்கூடிய குற்றமானது மறைத்து வைக்கக்கூடிய துன்பம் என்பது இல்லாரை இல்லாதவரை அது பிறர் அறியாதவாறு பொருளை மறைத்து வைத்தல் பிறருக்கு தெரியாதவாறு தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை மறைத்து வைக்கின்றார் அப்படி மறைத்து வைத்தல் என்கின்ற துன்பம் காணின் கண்டால் நிறப்பிடும்பை நிரம்ப வரும் துன்பமானது எல்லாம் ஒருங்கு கெடும் எல்லாமே ஒன்று சேர கெடும் இது தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை மறைத்து வைத்தல் என்கின்ற துன்பம் தராத நல்லாரை காணும் பொழுது வறுமையினுடைய கொடுமையானது முழுவதும் கெடும் தன்னிடம் செல்வம் இருக்கின்றதென்றால் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை மறைத்து வைக்காமல் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய அந்த நல்ல உள்ளம் கொண்டவர்களை காணும் பொழுது ஒருவரிடம் இருக்கக்கூடிய வறுமையானது முழுமையாக நீங்கிவிடும் அவரிடத்தில் வறுமை என்பதே ஏற்படாத ஒரு நிலையானது ஏற்படும் ஏனென்றால் அவர் யாரை காண்கின்றார் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை பிறருக்கு கொடுக்காமல் மறைத்து வைக்கக்கூடிய தன்மை இல்லாதவரை அவர் காண்கின்றார் பிறருக்கு தெரியாமல் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை மறைத்து வைக்கக்கூடிய தன்மை இல்லாதவரை அவர் காண்கின்றார் அப்படி மறைத்து வைத்தால் அவருக்கு துன்பம் என்பது ஏற்படும் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை தனக்கு போக மிஞ்சியது தானம் தர்மம் என்பது அதனை போல நமக்கு தேவைக்கென்ன நம்முடைய தேவைக்கு ஏற்ற அளவை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு மீதம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அவ்வாறு இல்லாமல் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை மறைத்து வைக்கின்றார் என்றால் அது அவருக்கு துன்பத்தை தான் தரும் அத்தகைய துன்பம் தராத ஒரு நல்லவரை அவர் காண்கின்றார் என்றாள் அந்த வறுமையினுடைய கொடுமையானது முழுவதுமாக நீங்கிவிடும் புரிந்தத கரப்பிடும்பை இல்லாரைக் காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடும் இரண்டாவது குரல் இகழ்ந்தல்லா தெய்வாரைக் காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் ஒப்பதுடைத்து இகழ்ந்தல்லா தெய்வாரைக் காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் ஒப்பதுடைத்து இகழ்ந்தல்லா தெய்வாரைக் காணின் இகழ்ந்து எல்லாது இகழ்ந்து தம்மை அவமதித்து எல்லாது இழிவு சொல்லாது தன்னை அவமதித்து இழிவு சொல்லாது இழிவான சொற்களை ஏளனமாக இகழ்ந்து பேசாமல் ஈவாரை பொருள் கொடுப்பவரை தம்மை இகழாமல் தம்மை அவமதியாமல் பொருள் கொடுக்கின்றார் ஒருவர் என்றாள் அவரை காணின் கண்டால் மகிழ்ந்து உள்ளம் அவருடைய உள்ளமானது மகிழ்ச்சியடைகின்றது மகிழ்ச்சியடைந்து உள்ளுள் உவப்பதுடைத்து உள்ளே மகிழ்ச்சியடைவது உண்டு இப்பொழுது யாசகம் கேட்டு செல்லும் பொழுது எனக்கு ஏதேனும் பொருளை கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று யாசகம் கேட்டு செல்லும் பொழுது அவரை இகழாமல் அவமதியாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரினுடைய மனமானது உள்ளுக்குள்ளேயே மிகுந்த மகிழ்வை உண்டாக்கும் கேட்காமலேயே இறப்பவர்களுக்கு கொடுப்பவர்கள் சிலர் இருக்கின்றார்கள் பிலர் யாசகம் கேட்காமலே இருக்கும் பொழுது பரவ அவர்கள் மீது இறக்கப்பட்டு அவர்களுக்கு யாசகம் கொடுப்பவர்கள் இருக்கின்றார்கள் கேட்டபின் கொடுப்போர் சிலர் ஒரு சிலர் அவர்கள் கேட்ட பிறகு கொடுப்பார்கள் ஆனால் பலமுறை கேட்டு கெஞ்சினால் கொடுப்பவர் பலர் பலமுறை கேட்டு பலமுறை அவர்களிடத்தில் கேட்டு கெஞ்சி தன்னுடைய நிலையை சொல்லி அதன் பிறகு கொடுப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்குள்ளும் எவ்விதமான அலட்சியத்தையும் காட்டாமல் எளிமொழிகளால் அவர்களை வசையாமல் விழிவான சொற்களால் அவர்களை பேசாமல் மனமுவந்து கொடுப்பவர்கள் அரிதும் தன்னுடைய உள்ளம் அவர்களுக்கு கொடுப்பவர்கள் அரியதாக இருக்கின்றார்கள் ஆகவே தான் இறப்போர் இடையே மகிழ்ச்சி என்பதே இல்லாத ஒரு நிலையானது இருக்கின்றது தான் கேட்டும் அவர்கள் கொடுக்கவில்லை பலமுறை கிஞ்சி கேட்டால்தான் கொடுக்கின்றார்கள் கேட்ட பிறகுதான் கொடுக்கின்றார்கள் ஒரு சிலர் கேட்காமலேயே கொடுக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்குள் எவ்வித அலட்சியத்தையும் காட்டாமல் இழிவான சொற்களால் தன்னை பேசாமல் தானே மனமகிழ்ச்சி அடைந்து வந்து கொடுப்பவர்கள் அறியதாக இருக்கின்றார்கள் அதனால் தான் இறப்போர் இடையே மகிழ்ச்சி என்பதே இல்லை அவ்வாறு இறப்பவர்களை இறந்த கேட்பவர்களை அவமதியாமலும் அவமதிக்காமலும் அவர்களை வசையாமலும் இழிவான சொற்களால் பேசாமலும் மன மகிழ்ச்சியோடு கொடுப்பவரை கண்டால் அந்த யாசகம் கேட்பவர்களினுடைய துன்பமானது குறைந்து மன மகிழ்ச்சி என்பது அவர்களுடைய உள்ளத்திற்குள் ஏற்படுகின்றது அதைத்தான் அந்த குரலில் பெருந்தகை வலியுறுத்துகின்றார் இகழ்ந்தெல்லா தெய்வாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் வப்பதுடைத்து இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரைக் கண்டால் இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும் மனர்களே நன்றி கயமை கயமை என்பது கீழ் மக்களினுடைய தன்மை கீழ்மை குணம் என்று சொல்லப்படுவது கயமை மக்களை போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரியாம் கண்டதில் மக்களே பொல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரியாம் கண்டதில் மக்களே பொல்வர் கயவர் மக்கள் மனிதர்களைப் போன்றவர்கள் மனிதர்களைப் போன்றவர்கள் யாரு கயவர்கள் கயவர்களும் மனிதர்களைப் போன்றவர்கள்தான் அவரென்ன அவர்களைப் போன்ற ஒப்பாரியாம் கண்டதில் அவர்களைப் போன்ற ஒப்புடையார் யாம் கண்டதில் நாம் பார்த்ததில்லை கயவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்கள் மனிதர்களைப் போலவே தோன்றுவார்கள் அவர்கள் கயவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்களானவர்கள் சாதாரண மனிதர்களைப் போலவே தோற்றமளிப்பார்கள் அவர்களைப் போலவே ஒத்து தோன்றுகின்ற வேறு இரு பொருள்களை நாம் இதுவரை கண்டதே கிடையாது வெளித்தோற்றத்தில் பார்க்கும் பொழுது கையவர்களும் சாதாரண மக்களை போன்றவர்கள்தான் தவறு செய்பவர்களும் குணம் உடையவர்களும் பார்க்கும் பொழுது சாதாரண மனிதர்களைப் போலதான் அவர்களினுடைய தோற்றமும் இருக்கும் ஆனால் அவர்களிடத்தில் அந்த தன்மை என்பது இருக்காது அவர்களிடத்தில் அந்த இரக்க குணம் என்பது இருக்காது பிறருக்கு உதவ வேண்டும் பிறரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் பிறர் பொருளை அபகரிக்கக்கூடாது பிறர் பொருளின் மீது ஆசைப்படக்கூடாது பொய் பேசக்கூடாது என்ற மனிதத்தன்மையானது அவர்களிடத்தில் இருக்காது அவர்களிடத்தில் வேறு என்ன தன்மை இருக்கின்றது என்பதை நம்மாலும் சொல்ல இயலாது யாரிடத்தில் அந்த கீழ்மை குணமுடையவர்களாக இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களிடத்தில் வேறு என்ன தன்மை அவர்களிடத்தில் இருக்கின்றது என்பதை நம்மால் சொல்லவும் இயலாது கயவனைப் போல வேறு ஒரு பொருளை கண்டதில்லை இதுவரைக்கும் ஏனென்றால் கையவர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தோற்ற ஒப்புமையை வேறு எந்த இருவகை பொருள்களிலும் இதுபோல் கண்டதே இல்லை மற்ற பொருள்களில் கூட ஒரு சில வேறுபாடுகளானது தெரியும் இப்போ பழங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் என்றால் அதில் நல்ல பழங்களுக்கும் அழகிய பழங்களுக்கும் வித்தியாசம் தெரியும் அதனுடைய தோற்றத்தை வைத்தே நாம் கண்டுபிடிக்கலாம் அதேபோல காய்கறிகள் கீரைகள் அதில் நல்ல கீரை நல்ல தலையுடையது புழு பூச்சி கூடிய அந்த சொத்தை தலைகள் இருக்கக்கூடியது என்று அவற்றை வைத்தும் நாம் கண்டுபிடிக்கலாம் பூக்கள் அதனுடைய வாசனம் நல்ல நறுமணம் தரக்கூடிய பூ எது வாசனை என்பதை இல்லாது இருக்கக்கூடிய பூ எது என்பதை அது தருகின்ற வாசனையை வைத்து நாம் கண்டுபிடிக்கலாம் ஆனால் மனிதர்களிடத்தில் யார் நல்லவர் யார் தீயவர் என்பதை அவருடைய தோற்றத்தை வைத்து நாம் கண்டுபிடிக்க முடியுமா முடியாது அவரிடம் பழகிய பிறகுதான் நமக்கு தெரியும் அவருடைய பழக்கங்களை வைத்து தான் நாம் கண்டுபிடிக்க முடியும் அவர் நல்லவரா அல்லது தீயவரா என்பதை அந்த கைவர்களுக்கும் கீழ்மை உடையவர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் தோற்றத்தில் மட்டும்தான் ஒன்றுபட்டு இருக்கின்றதை தவிர அந்த ஒப்புமையை வேறு எதிலுமே வேறு எந்த பொருளிலுமே நாம் பார்க்க முடியாது அதைத்தான் வள்ளுவ பெருந்தகை சொல்கின்றார் மக்களே பொல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரியாம் கண்டதில் கயவர்கள் மக்களைப் போலவே இருப்பார்கள் கயவருக்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமையை வேறு எதிலுமே நாம் கண்டதில்லை என்று சொல்கின்றார் புரிந்ததா மணர்களே அடுத்து இரண்டாவது குரல் தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகளான் தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகளான் தேவர் அணையர் கயவர் தேவர் தேவர்களைப் போன்றவர்கள் அணையர் என்றால் போன்றவர்கள் தேவர்களை போன்றவர்கள் யாரு கயவர் கயவர்களும் கீழ்மை குணமுடையவர்கள் கீழ்மை குணமுடையவர்கள் தேவர்களைப் போன்றவர்களாக கருதப்படுகின்றார்கள் அவரும்தாம் தாம் செய்து ஒழுகலான் அவர்களும் தேவர்களும் கயவர்களும் மேவன தான் விரும்பியதையே செய்து ஒழுகலான் செய்து முடிப்பார்கள் அவர்கள் விரும்பியதை செய்யக்கூடிய தன்மை உடையவர்கள் யாரு தேவர்களும் கயவர்களும் இருவருமே ஒரே தன்மை உடையவர்கள் தேவர்களை போன்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் கயவர்களும் அவர்கள் இருவருமே ஒரே தன்மையை உடையக்கூடியவர்கள் அவர்கள் விரும்பிய வண்ணம்தான் நடப்பார்கள் அவர்கள் எதனை விரும்பினார்களும் தேவர்கள் எதனை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அதன்படி தான் அவர்கள் நடப்பார்கள் அதேபோலதான் கயமை குணமுடையவர்களும் கீழ்மை குணமுடையவர்களும் அவர்களும் தான் விரும்பியவாறே செய்வார்கள் அதனால் தான் தேவருமே கயவர்களுமே ஒரே தன்மை உடையவர்கள் என்று வள்ளுவர் சொல்கின்றார் தேவர்கள் தாங்கள் எப்பொழுதுமே மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நல்லனவற்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தன்மை அதனால் தான் விரும்பியதை அவர்கள் செய்வார்கள் அதேபோல் கயவர்கள் கயவர்கள் பிறருக்கு தீங்கு செய்ய வேண்டும் பிறருக்கு துன்பத்தை விளைவிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அதனையே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் அவர்கள் விரும்பிய வண்ணம் நடக்கின்றார்கள் இவர்களும் இவர்கள் விரும்பியதை செய்கின்றார்கள் அதனால் தான் இருவருமே ஒரே தன்மை உடையவர்கள் என்று சொல்கின்றார் ஆனால் அவர்கள் செய்கின்ற செயல் வேறானது தேவர்கள் நன்மையை செய்கின்றார்கள் கயவர்கள் தீமையை செய்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு இருவருக்குமே இருக்கக்கூடிய ஒப்புமை என்னவென்றால் இருவருமே அவர்கள் விரும்பியதை செய்கின்றார்கள் அதுதான் புரிந்தத மன்னர்களே தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்து ஒழுகலான் தேவரும் கையவரும் ஒரே தன்மையுடையவர்கள் எவ்வாறு என்றால் தேவர்களைப் போல கையவர்களும் தாம் விரும்பியவற்றை ஒழுகுவர் கடைசி குரல் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் பயன்படும் கீழ் சொல்லப் பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படுபோம் கீழ் சொல்ல பயன்படுபவர் சான்றோர் சொல்வதற்காக அதாவது தன்னுடைய குறைகள் தன்னிடம் குறைகள் இருக்கின்றது என்றால் அந்த தன்னுடைய குறையை சொல்லிய உடனேயே பயன்படுபவர் மனமிறங்கி உதவுவார்கள் யார் சான்றோர்கள் மேன்மக்கள் தனக்கு இத்தகைய குறையானது இருக்கின்றது தனக்கு இத்தகைய இன்னலானது ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை சொன்ன உடனேயே அவர்கள் மீது இறக்கப்பட்டு அவர்களுக்கு உதவக்கூடிய தன்மை உடையவர்கள் மேன்மக்கள் கரும்பு போல கொல்லப் பயன்படும் கீழ் கரும்பினை போல கசக்கி பிழிந்தாலே பயன்படுபவர்கள் கீழ் மக்கள் கீழோர் என்ன செய்வார்கள் கரும்பை போல கசக்கி பிழிய வேண்டும் நமக்கு கரும்புச் சாறு சாப்பிட வேண்டும் என்றால் என்ன செய்கின்றோம் கரும்பினை ஒரு இயந்திரத்திற்குள் உள்ளே நுழைத்து அதனை நசுக்குகின்றோம் நசுக்கிய பிறகுதான் அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கின்றது அந்த சாறு என்பது நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது அதனை நாம் பருகின்றோம் போல அந்த கருமினைப் போல நன்கு நசுகினால்தான் தான் பயன்படுவேன் என்று இருக்கக்கூடியவர்கள் யாரு கீழோர் கீழ்மை குணம் உடையவர்கள் அவர்கள் கருமை எப்படி நசுக்க வேண்டுமோ அதுபோல நசுகினால் தான் நாங்கள் பயன்படுவோம் என்று இருக்கக்கூடியவர்கள் ஆனால் மேன்மக்கள் சான்றோர்கள் எனக்கு இத்தகைய குறையானது இருக்கின்றது இத்தகைய இன்னலானது எனக்கு ஏற்பட்டு இருக்கின்றது அதனை நிவர்த்தி செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அடுத்த வினாடியே அவர்கள் மீது இறக்கப்பட்டு அவர்களுக்கு உதவக்கூடிய தன்மை உடையவர்கள் யாரு மேன்மக்கள் சான்றோர்கள் மனர்களே தன்னுடைய குறைகளை சொல்ல கேட்டவுடனேயே கொடுத்து உதவுபவர்கள் மேலோர்கள் எவ்வளவு கெஞ்சினாலும் கொடுக்காமல் பிடித்து கசக்கி பிழிந்து பிறர் பறித்து கொள்ள வேண்டியவர்கள் கீழ் மக்கள் இதுதான் சான்றோர்களுக்கும் கீழ்மை குணமுடையவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு என்பது சொல்ல பயன்படுபவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் ஒருவர் தன்னுடைய குறையை சொல்வதை கேட்டவுடனேயே உதவி செய்பவர் சான்றோர் கரும்பை புழிவதைப் போல நெருக்கி புழிந்தால்தான் பயன்படுவேன் என்று இருப்பவர்கள் யாரு கயவர்கள் கேழ்மை குணம் உடையவர்கள் புரிந்ததா மணவர்களே நன்றி மாணவ கண்மணிகளை இதுகாரும் நாம் கண்டறிந்தது நல்குறவு இரவு கயமை ஆகிய மூன்று அதிகாரங்களைப் பற்றி பார்த்தோம் நல்குறவு வறுமையைப் போல ஒருவனுக்கு துன்பம் தருவதை யாது என்றால் வறுமையைப் போல துன்பம் தருவது வறுமையே வேறொன்றுமில்லை இரவு உள்ளதை மறைத்தலாகிய நோயில்லாதவரைக் கண்டால் இறப்போனுக்கு வறுமையால் உண்டாகும் துன்பமெல்லாம் மேலும் ஒரு சேரக்கிடும் தம்மை இகழாது அவமதியாது பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் மனம் உள்ளுக்குள்ளேயே மிக்க மகிழ்வை உண்டாக்கும் கயமை கயவர் என்று சொல்லப்படுகின்ற கீழ்மக்கள் மனிதர்களைப் போலவே தோன்றுவார்கள் அவர்களைப் போல ஒத்து தோன்றுகின்ற வேறு இரு பொருள்கள் யாம் கண்டது இல்லை தேவர்கள் தாம் விரும்பிய வண்ணமே நடப்பவர்கள் கீழ்மக்களும் தாம் விரும்பியவாறே செய்து முடிப்பர் ஆதலால் தேவரும் கயவரும் ஒரே தன்மையுடையவர் குறைகளை கூறிய அளவிலேயே உதவுபவர்கள் மீன் மக்கள் கீழோர் கருவினைப் போல நசுக்கினாலேதான் தான் பயன்படுவார்கள் இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம் மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன் அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல் பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே நூற்றி ஐம்பத்தி ஆறு பக்கமே நூற்றி ஐம்பத்தி ஆறில் நல்குறவு என்பதில் ஆரம்பித்து ஒருவிரதம் குறையை சொல்வதை கேட்டவுடனே உதவி செய்வர் சான்றோர் கருமை புழிவதைப் போல நெருக்கி புழிந்தால்தான் பயன்படுபவர் கையவர் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள் தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று கொள்ளுங்கள் அடுத்த நாம் காண்பது வீட்டுப்பாடம் வீட்டுப்பாடம் பக்கமே நூற்றி ஐம்பத்தி நான்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து மற்றும் நூற்றி ஐம்பத்தி ஆறு அதாவது மனப்பாட குரல்கள் பக்கமே நூற்றி ஐம்பத்தி நான்கில் நான்காவது குரல் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத் அறிந்து செயல் ஐந்தாவது குரல் பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் எட்டாவது குரல் குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று செய்வான் வினை பதினான்கு குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு பதினைந்து இன்மையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இந்த ஐந்து குரல்கள் தான் வீட்டுப்பாடம் இந்த ஐந்து குரல்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள் எழுதுவது ஒருமுறை படிப்பது பலமுறை தெளிவுரை எழுதுங்கள் தெளிவுற படியுங்கள் தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்